எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து ஏபிஎஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சோ பொதுவா வந்து ஒரு டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு விதமா அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவோம். ஒன்னு வந்து அனிமேஷன் மூலமா சொல்றது, இன்னொன்னு வண்டியவே டைரக்டா பிரிச்சு காமிச்சு சொல்றது. ஆனா இந்த ஏபிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லியான டிவைஸ். அதனால அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனிமேஷன் மூலமாகவும் மற்றது எல்லாத்தையுமே வந்து வண்டியில் இருக்கக்கூடிய காம்ஸும் சொல்ல போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலா இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கக்கூடியதை தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நார்மல் பிரேக்கிங் சிஸ்டமில் இதெல்லாம் தான் வந்து நம்ம மேஜராக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் லிவரை ஒட்டினாப்பில் ஒரு ஃப்ளூயிட் ரிசர்வாயர் கொடுத்துருப்பாங்க. இதை மாஸ்டர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பிஸ்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பிரேக் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்டன் மூவ் ஆகும். ஸோ ஃப்ளூயிட் லைன் வழியாக ஃப்ளூயிட் மூவ் ஆகும். அடுத்து நம்ம பிஸ்டன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கை வந்து அமுக்கி பிடிக்கும். ஸோ இப்போ டிஸ்க் பிரேக் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஏபிஎஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், அதாவது ஒரு ஒரு வீலுக்கு மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஏபிஎஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சிஸ்டமில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோனர் ரிங். இந்த வளைய வளையமாக இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து டோனர் ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வயரிங் லைன் வந்து டைரெக்டாக வந்து ஈசியூக்கு போகும். ஸோ இந்த சென்சாருக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஸ்பீடு சென்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த வயரிங் லைனு. இது வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசியூக்கு போகும். சில வண்டியில் வந்து இருக்கிற ஈசியூவில் இன்பில்டாக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. சில வண்டிகளில் வந்து ஏபிஎஸ்க்குன்னு தனியாக வந்து ஈசியூ வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் டிஸ்க் பிரேக்கில் காமிச்ச மாதிரி இதுலேயும் மாஸ்டர் சிலிண்டர் லிவர்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா அந்த ஹோஸ் கனெக்ஷன், ஃப்ளூயிட் ஹோஸ் கனெக்ஷன் டைரெக்டாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து ஜாயின் ஆகும். இந்த பாக்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக லிவரை பிடிக்கும்போது அதில் இருந்து வரக்கூடிய ஹோஸு இந்த டைரெக்டாக இங்கே ஹைட்ராலிக் யூனிட்டுக்கு தான் போய் ஜாயின் ஆகும். அதாவது மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து வெளியே வர ஹோஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ஹோஸ் இதிலேருந்து வெளியில் வந்து வீலுக்கு போயிடும். இப்போ இந்த இமேஜில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோஸ் கனெக்ஷன். நம்ம பிரேக் லிவரில் இருந்து ஒரு ஹோஸ் வரும், அந்த ஹோஸ் வந்து ஹைட்ராலிக் யூனிட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஹைட்ராலிக் யூனிட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஹோஸ் கனெக்ஷன் வந்து வீலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம எல்லோ கலரில் காமிச்சிருக்கோம். இந்த ஹைட்ராலிக் யூனிட்டுங்க வந்து அந்த வயலட் கலரில் டிம் லைட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் ப்ளூ கலரில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமிச்ச டோனர் ரிங்லேருந்து வரக்கூடிய வயர். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பிரேக் கேலிபர் அழுத்தும் போது இந்த ரெட் கலரில் கோடு போட்டிருக்கக்கூடிய லைன் வழியாக தான் போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே ஒரு வால்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐசோலேஷன் வால்வ். அதுக்கு அடுத்து வந்து டம்ப் வால்வ் அப்படின்னு ரெண்டு வால்வ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வால்வுமே டைரெக்டாக ஈசியூவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்பில்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஏ. எல்பிஏ அப்படின்னா லோ ப்ரெஷர் அக்குமுலேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெஷரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பம்ப்பு, அந்த பம்ப்பு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டரை யார் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசியூ தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ரெட் கலர் லைன் கொடுத்துருக்கக்கூடிய லைன் வழியாக தான் ஃப்ளூயிட் வந்து நார்மலாக பாஸ் ஆகும். இப்போ நார்மலாக நீங்கள் பிரேக் அமுக்கும் போது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கக்கூடியது தான் நம்ம வந்து இந்த ரெட் கலரில் காமிச்சிருக்கோம். ஸோ என்ஆர்வி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் ரிட்டர்ன் வால்வ். அந்த வால்வ் வழியாக போகாமல் அது தடுத்துக்கும். ஸோ ஐசோலேஷன் வால்வ் வந்து ஓப்பனில் இருக்கும். நார்மலாக நம்ம பிரேக் அடிக்கிறப்ப நார்மல் டிஸ்க் பிரேக் வேலை செய்கிற மாதிரியே வேலை செய்யும். ஸோ நார்மல் பிரேக்கிங் சிஸ்டம் எப்பவும் போல் வேலை செஞ்சிட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த லைனில் வந்து ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் லைனு. ஸோ இப்போ வந்து வீல் லாக் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறப்ப நம்ம அப்படியே ப்ளூ கலர் லைனை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஈசியூவில் இருந்து ஒரு ப்ளூ கலர் லைனு அங்கே மேலே இருக்கக்கூடிய ஐசோலேஷன் வால்வுக்கு வந்து வருது. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஐசோலேஷன் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐசோலேஷன் வால்வ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஆனதாக இருக்கா அந்த வீல் லாக் ஆனதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கக்கூடியதை செக் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் போதுமானதாக இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய டம்ப் வால்வ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுவாங்க. ஸோ டம்ப் வால்வ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈசியூலேருந்து லைன் போயிருக்கும். ஸோ இப்போ ஐசோலேஷன் வால்வ் வந்து நார்மலாக வரக்கூடிய பாதையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டம்ப் வால்வ் பாதையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்பிஏ அப்படிங்கக்கூடிய சிஸ்டம், அந்த லோ ப்ரெஷர் அக்குமுலேட்டர் அப்படிங்கக்கூடிய டிவைஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் போதுமானதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ பத்தலை அப்படின்னா அது மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமும் நமக்கு பத்தலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஈசியூ வந்து மோட்டர் ஆப்ரேட் பண்ணும். ஸோ மோட்டர் வந்து பம்பை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு பண்ணிவிடும். ஸோ அப்போ நமக்கு அந்த வீல் லாக் ஆனதை எடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும்.
ஸோ இப்படி தான் காமனாக இருக்கக்கூடிய ஏபிஎஸ் வந்து வேலை செய்யுது. இதில் வந்து 6 கிலோமீட்டருக்கு கீழே நீங்கள் கம்மியாக போனீங்கன்னா யமஹாவில் ஏபிஎஸ் வேலை செய்யாது. சில வெஹிக்கிள்ஸில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடை விட கம்மியாக போனீங்கன்னா ஏபிஎஸ் வேலை செய்யாது. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏபிஎஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரேக் லிவரை அழுத்தி பிடிச்ச மேனிக்கே வச்சுக்கணும். ஸோ அப்படி அமைக்கி பிடிச்ச மேனிக்கே வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்யும். நீங்கள் விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி, நம்ம நார்மல் பிரேக்கிங் சிஸ்டமில் பிடிக்கிற மாதிரி விட்டு விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா ஏபிஎஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான சிஸ்டம் தான் டூயல் சேனல் ஏபிஎஸ்க்கும் வச்சிருப்பாங்க. என்ன, அதில் 2 சென்சார்ஸ் இருக்கும், இல்லைனா கியர் ஸ்பீட் சென்சார்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கியருடைய அவுட்புட் வரக்கூடிய ராட்ல ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த ECU அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் யூனிட் இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ்ல ரொம்ப ரொம்ப மெயினான சோர்சஸ். ஸோ இந்த வீடியோ காணொலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில சில அனிமேஷன்ஸும் சில இமேஜஸும் பயன்படுத்தியிருந்தேன். அது வந்து அஜித் அப்படிங்கக்கூடிய நண்பர்களுடைய அவருடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.